நம்ம முன்னோர்கள் எவ்வளவோ அறிவாளிகள். என்ன அறிவாளிகள்? வாழை இலை போட்டு சாப்பிட்டான், ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்? எடுத்தறிஞ்சால் பசு மாட்டு சாப்பிட போகுது. அதுவும் நம்மால் கணக்கு தான். என்ன, அந்த மாட்டு பாலை குடிச்சிருவான். இலையை போட்டுட்டாலும் நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அது இன்னும் உயர்ந்ததாக அதை மாற்றி நமக்கு கொடுக்குமே ஒழிய ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. இந்த வாழை இலை சாப்பிட்ற பழக்கமே போயிடுச்சு. ரசிகமணி டிகேசி ஒரு முறை வாழை இலை எப்படி சாப்பிட்றதுங்கிறத பற்றி கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு முறை பாடம் எடுத்தார். இந்த இலை போடுற போது இடது பக்கமாக நுனி இலை போடணும். பெரிய புராணத்தில் வருது இந்த அறியப்பட்ட பகுதி வலது பக்கத்தில் வரணும். ஏன் திருப்பி போட்டால் யாரும் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறேன். எப்படி போட்டாலும் நம்மால் சாப்பிட்றான் இப்போ. ஆனால் நுனி இலை இடது பக்கமாக இருக்கணும், வலது பக்கமாக அறியப்பட்ட இலை இருக்கணும். அந்த இலையும் எப்படிலாம் இருக்குன்னு சிலப்பதிகாரத்தில் சொன்னால் அது எப்படிலாம் இருக்கணும்? குமரி வாழைன்னா என்ன சார் குமரி வாழை? மிஸ் வாழை, நாட் மிஸ்ஸஸ் வாழை. அது கொலை தள்ளிட்டா மிஸ்ஸஸ் வாழை சார். கொலை தள்ளுறதுக்கு முன்னாடி மிஸ் வாழை தானே இல்லையா? கொலை தள்ளுறதுக்கு முன்னாடி அந்த இலை எடுக்கணும், அது குமரி வாழை. குருத்தகம் விரித்துன்னா அந்த குருத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படி விரித்து போட்டு சாப்பிட்ணுன்னா அந்த குருத்து ஏற்கனவே விரிஞ்சிருக்கக்கூடாது. ஏன், அது விரிஞ்சிருந்தால் காக்கா குருவி எச்சம் போட்டிருக்குமே. இப்போ நேச்சுரலாக அப்படி சுழன்றிருக்குன்னு வச்சுங்க, ஒரு குருத்து அல்ல காக்கா குருவி எச்சம் போடாது. அந்த குமரி வாழை குருத்தகம் விரித்துன்னா அப்படி இலையை விரிச்சிக்க, அப்புறமா உப்பு வை ஊறுகாய் வை. தமிழன் ரொம்ப கெட்டிக்காரு, முதல்ல உப்பையும் ஊறுகாயும் வச்சான். ஏன் சொல்லுங்கள், ரெண்டு மனுஷனுக்கு சண்டை வரத்துக்கு பிரச்சனையே உப்பு டேஸ்ட்டில் மாறுதல் தான். நீங்கள் இந்த சமையல் புஸ்தகம் உள்ளே இவ்வளோ விற்கிது பாருங்கள், எல்லாத்துக்கும் கிராம் போட்டிருப்பா. 100 கிராம் துவரம் பருப்பு, 80 கிராம் உளுத்தம் பருப்புன்னு போடுவான். உப்பு சுவைக்கு ஏற்ப, ஏன் தகராறு பிடிச்ச விஷயம், எவன் என்னென்ன அள்ளி போட்டுக்குவான்னு எவனுக்கு தெரியும். புஸ்தகம் போடுவான், ஜாக்கிரதையாக போடுவான், சுவைக்கு ஏற்ப. ஏன் உன் சுவை என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? உப்பு நீ அள்ளி வேணாலும் வைப்பேன், கிள்ளி வேணாலும் வைப்பேன், உன் ஜவுரி முடி வச்சுக்காருன்னா. ரெண்டு மனுஷனுக்கு சண்டை வரத்துக்கான முதல் பிரச்சனையாக என்னன்னா உப்பு. அதை இலையில் முதல்ல வச்சிருக்கேன், சண்டை வேணாம், உனக்கும் எனக்கும் பிரச்சனை வேணாம் இந்த உப்பு வச்சு. அப்புறமா புளிப்பு காரத்தில் கொஞ்சம் சந்தை, அதுக்கு ஒரு ஊறுகாய் போய். அப்புறமா காய்கறியை பெருமாறு. அந்த இலை எப்படி இருக்கணும்? பசு மஞ்சள் நிறம் மாறாததாக இருக்கணுமா? பசு மஞ்சள் இலையாக இருக்கணும். இதை தான் சொன்னார் டிகேசி உட்காந்துருந்தார், கல்கி கிருஷ்ணமூர்த்தி பக்கத்தில் உட்காந்துருந்தார். இலை வரும்போது பாயசம் கொண்டு வந்தான், பாயசம் கொண்டு வந்து கேட்குறான், பாயசம் டம்ளரில் கொடுத்துட்டுமா இல்லாட்டி இலையில் விட்டுட்டுமா அப்படின்னு. சில பேருக்கு இலையில் விட்டு பாயசம் சாப்பிட தெரியாது, ஏன்னா இவன் இலையில் விட்டதுக்கப்புறம் அவன் இலையிலேருந்து சாப்பிட வேண்டியிருக்கும், ஏன்னா அது அப்படியே பயணப்பட்டு மெதுவாக அந்தாண்ட போயிடும் இல்லையா. அதனால் சில பேர் சொல்லுவாங்க டம்ளரில் கொடுத்துருங்கோ அப்படின்னு. அது மாதிரி கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஒன்று என்ன பண்ணார், அந்த அந்த சாப்பாடு பரிமாறவனை பார்த்து டம்ளரில் கொடுத்துருங்கோ. டிகேசி பக்கத்தில் உட்காந்துருந்தார், அவருக்கு பயங்கர கடுப்பு, ஒரு புனல் கொண்டாங்க. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறதுக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்களா புனல், அப்படி ஒரு புனல் கொண்டாங்க அப்படின்னார். கல்கி கேட்டார், எதுக்கு அப்படின்னார். நீ எதுக்கு டம்ளர் கேட்டே அப்படின்னார். அப்படியே நேராக வாயில் எச்சப்படாமல் அப்படியே ஊற்றிடலாம். ஆ அதான், புனல் வச்சு ஊற்றுனா வாயிலையே போடாமல் ஊற்றலாம் பார்த்தியா, அதுக்கு தான் புனல் கொண்டான்னு கேட்டேன். கல்கி கேட்டார், எப்படி சாப்பிட்ணுன்ன? அந்த மஞ்சள் இலையில் பாயசம் சூடாக ஊற்றின உடனே அந்த இலை கருகி ஒரு வாசம் வரும், அதை அனுபவிக்கணும். அந்த இலையில் பாயசம் சூடாக ஊற்றின உடனே இலை கருகி ஒரு வாசம் வரும் பார்த்தியா, அதை அனுபவிக்கணும். அப்புறம் அப்புறமா அதை நகக்கண்ணால் அப்படி எடுத்து அப்படி அப்படி சாப்பிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா அது தனி, அந்த வாழை இலையில் இருக்கிற பச்சையமும் நமக்கு சேர்ந்து போவோம். ஸோ ரகசியத்தில் பெரிய ரகசியம்னு தெரியுங்களா, வாழை இலையில் ரொம்ப நாள் சாப்பிட்டவங்க இளமையாக இருக்கலாம். இந்த அமுரின்னு சித்தர்கள் மருந்து தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் 2 ஸ்கூல் ஆஃப் தாட் உண்டு. அமுரிங்கிறது மொராஜி தேசாய் சமாச்சாரம்னு சில பேர் முடிவு பண்ணிட்டான், அது ரொம்ப விவரமாக சொல்ல முடியாது. இன்னொருத்தர் ராஜநாராயணில் ஒரு மந்திரி இருந்தார்ல, ஆமாம் ராஜநாராயண், அமுரினா அது அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்போ சித்த வைத்தியத்தில் அமுரி என்ன சொல்கிறாங்க, வாழை இருக்கு இல்லையா, வாழையில் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஹோல் பண்ணி உள்ளே ஒன்று சொருகிடுவாங்க, அதுலேருந்து புறப்பட்டு வர அந்த நீர் இருக்கு இல்லையா, அதை சேகரித்து ஒரு குறிப்பிட்ட நாளில் சேகரித்து அதில் மருந்தை கலக்கி கொடுத்தா கேன்சர் கூட க்யூர் ஆகும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வாழையிலேருந்து உள்ளே வர சுரந்துக்கிட்டு வர திரவத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வாழையினுடைய அந்த இலை அது அவ்வளவு மருத்துவ குணம் உடையது, அதுக்காக தான் அதை இளமான இலையாக போட்டு அந்த இலையில் அந்த சூடு படும்படியாக சாப்பிடணும்னு வச்சா. நீங்கள் அதை என்ன கீழே போட்டாலும் ஒன்றும்
கெட்டு போகாது, பூமியில் அப்படியே மக்கிறோம், ஏதோ ஒரு மாடு கட்டு சாப்பிட்றோம், மாடு சாப்பிட்டு சாணமாக போடும், சாணமாக போட்டாலும் பூமிக்குள்ளே போய் மறுபடியும் உரமாக போயிடும். எப்படி யோசிச்சு வச்சிருக்கிற? இப்போ நம்ம என்னன்னா அது ஒன்றுமே ஆகாதபடி ஒரு தட்டு கொண்டாணும். என்ன ஒன்றுமே ஆகாதபடி? பிளாஸ்டிக்கில் ஒரு தட்டு. இது கூட தப்பு தான், தப்பு தான். இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லட்டுமா? இல்லை என்ன தப்பு இருக்குன்னு, நம்மள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு. ஒரு தடவை குடிச்சிட்டு கூட இதை திருகி போட மாட்டான். இப்போ ஒரு தடவை குடித்தோமே அப்புறம் மென்னியை திருகி போட்டுடலாம்ல. ஒரு 6 மாதத்துக்கு இது யூஸ் ஆகும். 6 மாதத்துக்கு இது யூஸ் ஆகும். இவ்வளவு சிக்கனமாக சேர்த்து கடைசியில் எங்கே கொண்டு போய் விடுறான்? டாஸ்மாகில் விடுறான். இங்கெல்லாம் மிச்சம் பண்ணி அங்கே கொண்டு போய் ஏண்டா விடுற? அதை இதையே விட்டு போகலாமே. பாருங்கள், இதை வந்து 6 மாதத்துக்கு இதே பாட்டிலை யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதில் தண்ணியை வச்சுட்டு இப்படி வெளியே வச்சுட்டு போயிடுறீங்க நீங்கள். வெயில் படுது, வெயில் பட்டால் இந்த பிளாஸ்டிக்லேருந்து டயாக்சின் ஒரு விதமான ஒரு கொடிய விஷப்பொருள் உள்ளேருந்து புறப்பட்டு தண்ணிக்குள்ளே போய் மிக்ஸ் ஆகிடும். எப்பெல்லாம் இது வெப்பத்தில் விரிவடையுதோ, மறுபடியும் குளிர்ச்சியில் சுருங்குதோ, வெப்பத்தில் விரிவடையுதோ, மறுபடியும் குளிர்ச்சியில் சுருங்குதோ, அப்பெல்லாம் இது ஒரு வகையான பாய்சனை வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பாய்சன் ஆண்களுடைய உடம்புக்குள்ளே போனால், ஒரு பெண்ணோட ஹார்மோன் உள்ளே போனால் எவ்வளவு வேலை செய்யுமோ, பெண்மைத்தன்மை உடையவர்களாக ஒரு ஆணினுடைய இயல்பை மாற்றிடும். நாளடைவில் மலட்டுத்தன்மையவே உண்டு பண்ணி ஒருவரை அழிக்கக்கூடிய சக்தி உடையது. அவ்வளவு கொடியது. ஆனால் முதல்ல ஆரம்பத்தில் ஒன்றும் கிடையாது. ஆனால் இது வெயிலில் விரிவடைந்து சுருங்கி விரிவடைந்து சுருங்கி பயன்படுத்தப்பட்டால் அத்தனை பெரிய பேராபத்தை விளைவிக்கக்கூடியது. குறைந்தபட்சம் அதை பற்றி நம்ம யோசிக்கலாம் இல்லை? வீட்டில் அவங்கவுங்க ஒரு டம்ளரில் குடிக்கலாம், வெளியில் வரும் வேறு வழியில் பொது இடத்துல குடிக்கிறோம், வீட்டில் ஒரு டம்ளர் வச்சு குடிக்கலாம். ஒரு அலுவலகம்னு சொன்னால் அதில் ஒரு டம்ளரை வச்சு எல்லாம் தண்ணி குடிக்கும்படியாக பண்ணலாம். அந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை எப்படி பயன்படுத்துறது அதையே நம்ம யோசிக்கிறோம். எவ்வளவு பெரிய நச்சுத்தன்மை அது ரத்தத்தில் ஏற்படுத்துது. ஆனால் இப்படி சொல்லலாம், நமக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதுல ரொம்ப ஆசைப்பொருள் இருக்குல்ல. அதான் இன்ச் பை இன்ச்சாக எப்படி சாவலாம் அப்படிங்கிற ஐடியாவில் விதவிதமாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக சாவறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். நம்முடைய பழைய பாரம்பரியத்தில் மண் சக்தி வச்சுருந்தா, அந்த மண் பானையில் எவ்வளவு பெரிய நன்மை இருந்தது. அந்த தண்ணி தன்னைத்தானே குளிர்வித்து கொள்ளும், அதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை, ஃப்ரிட்ஜு தேவையில்லை, கரண்ட்டு கட்டாயி போச்சுன்னு ஊர்வலம் போக வேண்டிய அவசியம் இல்லை. மண்பானை அதை தன்னைத்தானே குளிர்வித்து கொள்ளும். அந்த தண்ணீரை குடிக்கிற போது அது உடலுக்கு நல்லது, தாகத்தையும் ஆற்றும், எல்லா வகையிலும் நமக்கு நன்மையும் பண்ணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், இயற்கை பொருள்கள் அவ்வளவு பெரிய நன்மை நமக்கு செய்து கொண்டிருந்தது. சரி, இதெல்லாம் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நாம் முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். தண்ணீரை வந்து எவ்வளவு குறைவாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ குறைவாக பயன்படுத்தணும். அதை ரீசைக்கிள் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு சொட்டு அப்படின்னா கூட அந்த ஒரு சொட்டை அதிக எச்சரிக்கையோடு பயன்படுத்தணும். இது தனி மனிதர்களாகிய நாம் செய்ய வேண்டிய வேலை. நாடுகள் செய்ய வேண்டிய வேலைன்னா அரசாங்கங்கள் சில முடிவுகளை எடுக்கணும். இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளேயாவது இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா 5 ஆண்டுகளுக்குள்ளாக செய்யப்பட வேண்டிய திட்டங்கள் என்ன என்பதை அரசாங்கங்கள் முடிவு பண்ணணும். அப்புறம் உலக அரசாங்கங்கள் ஒன்று சேர்ந்து இன்னொரு 5 ஆண்டுகளுக்குள்ளாக உலகத்தில் இந்த பேரழிவு ஏற்பட முடியாதபடி என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்னு யோசிக்கணும். நான் வந்து பலவிதமான தகவல்களை திரட்டி சொன்னேன். நிறைய தகவல்கள் 7வது ஊழின்னு ஒரு புஸ்தகம், ஐங்கர நேசம் என்கிற ஒரு இலக்கியவாதி எழுதிய ஒரு அருமையான புத்தகம், 7வது ஊழி. இதுவரைக்கும் இந்த உலகு வந்து 6 ஊழிகளை சந்திச்சிருக்கான். இந்த மண் 6 ஊழிகளை சந்திச்சிருக்கு. இப்போ 7வது ஊழியை வெளியிலேந்து வருகிற அழிவாக நம்ம ஏற்படுத்தி கொள்ளலை, நாமவே ஏற்படுத்தி கொள்ளுகிறோம்னு சொல்கிறார். ஏன்? மனித இனம் தன்னுடைய தவறான அணுகுமுறையின் காரணமாக மெல்ல மெல்ல சில அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டே வருகிறது. இதில் சில விதமான மாற்றங்களை செய்யலாங்கிறதுக்கு அடையாளமாக தான் அவர் ஒரு யோசனை சொன்னார். அப்துல் கலாம் சார் கூட சொல்லிக்கிட்டு இருக்கார், எவ்வளவுக்கு எவ்வளோ மரம் நட முடியுமோ மரம் நடுங்க அப்படின்னு. இப்போ இது கூட பெரிய மைதானம் தான், ஆனால் இது வந்து அரசாங்கத்தினுடைய சொந்த இடமா இருக்க முடியும். இதனுடைய ஓரங்களில் மரம் நடுவதில் என்ன கஷ்டம் இருக்குது? நட்ட நடு இடத்துல மரம் நட முடியாது. ஏதாவது பொருட்காட்சியோ சர்க்கஸோ போடுறதா இருந்தால் நாளைக்கு அதில் பல சிக்கல் இருக்குது. ஆனால் சுவரோரமான பகுதிகளெல்லாம் மரங்களை நடுவதில் என்ன கஷ்டம் இருக்குது? பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணி, நம்ம பள்ளிக்கூடத்தில் எவ்வளவோ பெரிய திறந்த இடம் இருக்கா, அதில் மரம் நடு அப்படிங்கிறத வந்து வற்புறுத்த முடியாதா? முடியும். இன்னும் கூட இப்படி பண்ணலாம் சார். அதுக்குன்னு ஒரு 5 மார்க் அலாட் பண்ணுங்களேன். அதுக்கு ஒரு 5 மார்க் எதுக்கு? நீ ஒரு மரத்தை நட்டு அந்த மரம் நல்லா வளர்ந்துட்டா, அதுவும் பாஸ் பண்ணதுக்கு அடையாளம் தானே. அட, வேறு எதுவும் இல்லைனாலும் ஒரு மரமாவது பூத்துது அவனால், இது எவ்வளோ பெரிய விஷயம்.
இவன் படிச்சு என்னத்தை பெருசா கிழிச்சான்னு தெரியல. ஒரு மரமாவது பூத்ததுன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. அது ஒரு அஞ்சு மார்க் வச்சுங்களேன், கொடுத்துட்டு போங்களேன், இப்போ என்ன குறைஞ்சி போச்சு. அது பெற்றவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு படிப்பு வரலன்னா ரொம்ப வருத்தப்படக்கூடாது. ரெண்டு வரி தென்னன்னு ஒரு கவிஞர் எழுதியிருந்தார், பயங்கரமான வரி, ரெண்டு வரி. படித்தவன் பாடம் நடத்துகிறான், படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறான். ஒன்றுமே இல்லை, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜாக ஆரம்பிச்சுட்டானே, ஒன்றும் படிக்கலையா, அதனால என்னங்க நடிச்சிட்டு போனால் போச்சு. படித்தவெல்லாம் வாஜியார் இருந்து 5000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்கிறார், அவர் 25 லட்சத்தை வாங்கி உள்ளே வச்சுக்கிறார், டப்புன்னு அப்படி உள்ளே வச்சுக்கிறார். படித்தவன் பாடம் நடத்துகிறார், படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறார். பிள்ளைங்க படிக்கல, பள்ளிக்கூடத்தை போய் படிக்கலன்னு பெருசாக வருத்தப்பட்டுட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. உருப்படியாக ஒரு காரியம் பண்ணுமா இல்லையா? இப்போ பள்ளிக்கூடங்களை என்ன பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ஒரு மரத்தை நட சொல்லி 10 பிள்ளைகளுக்கு இந்த மரம் பொறுப்புப்பா, இந்த மரம் பூக்கணும், நீங்கள் பார்த்துங்க. 6th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணியா அன்னைக்கு நடு அன்னிலேருந்து பார்த்துக்கோ.